கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாவோடு நாம் செய்கிற அமல்களைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பான் என்பதை ஆரம்பமாக என்னுடைய நஃப்ஸுக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்கோர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம்மை மனிதனாக படைத்து நாம் மனிதர்களாக வாழ்வதற்காக வேண்டி உண்டான வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு கற்றுத் தருவதற்காக அல்லாஹுடத்திலிருந்து திரு தூதர்களையும் அவ்வப்பொழுது அல்லாஹு அனுப்பி வைத்தான். அந்த திரு தூதர்களோடு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களான இறை வேதங்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த இறை வேதங்களை வைத்துக் கொண்டு திரு தூதர்கள் நம்மை சீர்படுத்தினார்கள், நமக்கு வாழ்க்கை நெறிமுறையை கற்றுத்தந்தார்கள், இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை வகுத்து தந்தார்கள். அந்த வாழ்க்கை நெறிமுறைக்கு, வாழ்க்கை வழிமுறைக்கு ஷரீஅத் என்று சொல்லுகிறோம். ஷரீஅத்தின் சட்டப்படி ஒரு மனிதன் வாழும் பொழுது உண்மையான அல்லாஹுக்கு ஒரு நல்லடியானாக மாறுகிறான் என்பது ஒரு பக்கம், முழுமையான மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஷரீஅத்தின் சட்டதிட்டங்களை முழுமையாக அவன் அடிபணிந்து அதை ஏற்று தன் வாழ்க்கையில் நடத்தாட்டும் பொழுதுதான் உண்மையான மனிதனாக கூட அவன் மாறுகிறான். அந்த ஷரீஅத்தின் படிதான் அவன் வாழ்க்கையை அவன் அமைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு அனுப்பப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி தந்தார்கள் ஷரீஅத்தின் வாழ்க்கையை, நம்மிடத்தில் வாழவும் சொன்னார்கள். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய அநுயாயிகளுக்கு, சமுதாயத்திற்கு காட்டி கொடுத்தார்கள். அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு முன்னால் நாம் இப்படி பரத்தி வச்சு, அதே மாதிரி குர்ஆன் கொண்டுண்டான அல்லாஹ்வுடைய வேதங்களை எல்லாம் நமக்கு முன்னால் நாம் பரத்தி வச்சு அதில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான விஷயம் என்ன என்று பார்த்தால், அதிகமான அல்லாஹ் சொல்லிய ஒரு விஷயம், ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதபு, மரியாதை என்று சொல்லுவார். ஆரம்பமாக சொல்லப்படுகிறது மரியாதை என்று சொல்லுவார். மரியாதை என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு குணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் சொல்லுகிறது, உன் வேதங்களும் சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதித்தார்கள், முன் நபிமார்களும் நமக்கு போதனை செய்கிறார்கள். அதப், ஒழுக்கம், மரியாதை என்று சொல்லுவது. மரியாதை என்று அதற்கு வாக்கருத்தம் சொல்லிவிடலாம், ஆனால் உண்மையான அதற்குண்டான முழு விபரத்தை சொல்ல வேண்டும் என்றால், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறதோ அப்படி செய்யும். ஒண்ணு, செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்று சொல்லப்பட்ட காரியத்தை செய்வது, அது மட்டும் ஒழுக்கமாக ஆகுவதில்லை, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக ஏவப்பட்டிருக்கிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும். நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது, நம்முடைய காலையிலிருந்து மாலை வரை உண்டான எல்லா செயல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் காலணி செருப்பு போடுவதிலிருந்து தலைக்கு மேல் நாம் கட்டுகிற தலைப்பாகை வரை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய ஆதாபுகள் என்ன, அதன் மரியாதைகள் என்ன, அதனுடைய அதபுகள், ஒழுக்கங்கள் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். செருப்பை அணியும் பொழுது முதலில் வலது காலை அணிய வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செருப்பை கழட்டும் பொழுது முதலில் இடது காலை கழட்டி விட வேண்டும். ஒரு காலில் மட்டும் செருப்பை இட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கால முதல்ல கழட்டணும், முதல்ல போடணும், இடது கால ரெண்டாவது போடணும். கழட்டும் போது இடது கால முதல்ல கழட்டணும், அப்புறம் வலது கால கழட்டணும்னு சொன்னா இடது கால கழட்டினது இந்த பக்கமும் வலது கால கழட்டினது அந்த பக்கமும் வைக்க கூடாது. இரண்டும் ஒரு சேர ஒரு இடத்தில் தான் கழட்டப்பட வேண்டும். ஆனால் முதலில் கழட்டுவது இடது காலாக இருக்க வேண்டும், பிறகு கழட்டுவது வலது காலாக இருக்க வேண்டும். பல ஹிக்மத்துகள் அதில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க நெறிமுறைகளை, தலைப்பாகை கட்டுவதில் ஒழுக்க நெறிமுறைகளை பெருமானார் கற்றுத் தருவார்கள். அழகாக சொல்வார்கள், அமர்ந்து கொண்டு தலைப்பாவை கட்டக்கூடாது, நின்ற வண்ணமாகத்தான் கட்ட வேண்டும். சட்டை அணிவதில் முதலில் வலது கையை தான் அணிய வேண்டும், கழுட்டுகிற பொழுது முதலில் இடது கையை கழுட்ட வேண்டும். சுருவால் பேண்டை போடுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸ்களில் இருக்கிறது, நின்ற வண்ணமாக சுருவாலை போடாதீர்கள், உட்கார்ந்து சுருவாலை போடுங்கள். அதனுடைய ஒழுக்கம் அது. கற்றுத் தந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கேலி செய்வார்கள் சஹாபாக்களை யஹூதிகள், என்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போன்று உங்கள் நபி எல்லாத்தையும் சொல்லித் தருகிறார். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதனுடைய அடிமை, எப்பவும் கேலி செய்து கொண்டிருப்பான் அந்த யூதன் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னில் விட்டா எப்படி கக்கூசுக்கு போகணும்னு கூட சொல்லி தருவார் போல இருக்கு உங்களுடைய பெருமானார் என்று கேலியாக சொன்னார். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கள் பெருமானார் எங்களுக்கு அதையும் கற்றுத் தந்திருக்கிறார்.
காயத்தினுடைய இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, கலாவினுடைய இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது, இடது காலை முற்படுத்தி செல்லுங்கள். அது இபிலீசனுடைய இடம். வரும் பொழுது வலது காலை முற்படுத்தி வாருங்கள். செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்ற துவாவை ஓதிவிட்டு செல்லுங்கள். வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு, என்னிடத்திலிருந்து கெட்டதை நீக்கி தந்த அல்லாஹுக்கு நன்றி என்று அல்லாஹுவை புகழும் வண்ணமாக, குஃபரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதஹப அன்னி அல் அதா வ அஃபானி என்ற துவாவை ஓதிவிட்டு வாருங்கள். செல்லும் பொழுது காலணிகளை போட்டுவிட்டு செல்லுங்கள். கவனிக்க வேண்டும், காலணிகளை போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று 1400 வருடத்திற்கு முன்னதாக ஒழுக்கத்தின் ஸ்பெல்லிங் தெரியாத அரபிகளிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு 2021 இன்னைக்கும் செருப்பு போடாம பாத்ரூம் போறவங்க இருக்கிறாங்க, அதுவும் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயமாகிய நாம் ஒழுக்கத்தின் உச்சகட்டத்தில் இருக்க வேண்டிய நாம் காலணிகளை போட்டுத்தான் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை மறைக்க சொன்னார்கள் நாயகம். தலையும் முதுகையும் சேர்த்து மறைத்த வண்ணமாகத்தான் நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெடிக்கல் ரீதியாக மருத்துவ ரீதியாக பல காரணங்கள் அதில் சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கிற கிருமிகள் முதல்ல தாக்குவது தலையத்தானா, தலை வழியாகத்தான் அந்த கிருமிகள் வருமா? அதே மாதிரி அதுல மிதிக்காதேன்னு சொன்னாங்க நாயகம். சிறுநீர்ல மிதிக்க நேரடியாக கால் பட்டு விட்டால் அதனாலும் பல நோய்கள் டிசீஸ்கள் வர்றதற்கு வாய்ப்புண்டு. அதனால்தான் செருப்பு போட சொன்னார்களோ என்னவோ, நமக்கு அது தெரிய வேண்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த ஒழுக்கங்களை சொல்லி தந்தார்கள். செருப்பை அணிந்து விட்டு செல்லும் பொழுது கூட இடது பக்கம் சரிந்து உட்கார், உட்கார்ந்ததற்கு பின்னால் முழுமையாக இஸ்திபரா செய், முழுமையாக போய்விட்டது என்று சொல்லி உனக்கு மன நிம்மதியை பெறு. அதற்கு பின்னால் கல்லை கொண்டும் அல்லது தண்ணீரை கொண்டும் இஸ்திஞ்சா பண்ணு. எத்தனை விஷயம் அடுக்கனாங்க சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யூதனுடைய சிரி மங்கி போச்சு, தலையை குனிஞ்சு அமைதியா உட்கார்ந்தான். எல்லாம் சொல்லப்படுகிறது மார்க்கத்தில். ஒழுக்கங்கள் முழுக்க முழுக்க வாழ்க்கை நெறிமுறை என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல. வாழ்க்கையில் நாம் சந்திக்குகிற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகள் இருக்குகிறது. குர்ஆனும் அப்படித்தான், அந்த அதபுகளைத்தான் மரியாதைகளைத்தான் சொல்லுகிறது. ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூரா சூரத்துன் நூர். முக்கியமாக பெண்கள் அதை பெண்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் நாட்டில் இருக்கிற எல்லோர்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அந்த விருப்பத்தை தெரிவித்தார்களாம். சூரத்துன் நூர்ல என்னன்னா, ஒரு வீட்டுல ஏறினா என்ன ஒழுக்கங்கள் செய்யணும், ஒரு ஆளை பார்த்தா எப்படி சரான்னு சொல்லணும், இந்த ஒழுக்கங்கள் தான் சூரத்துன் நூரில் மிகுதமாக சொல்லப்படுகிறது. சமுதாயத்தினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு வீட்டில ஏறும் பொழுது ஆயுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடல்லாத இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால், ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டிலிடத்தில் நீங்கள் அனுமதி கேட்காமல், சலாம் சொல்லாமல், நீங்கள் அனுமதி கேட்காமல், அனுமதியை பெறாமல் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு வீட்டுக்கு போனா அதனுடைய மரியாதை என்ன? இதுதான் மரியாதை, ஒழுக்கம் என்று சொல்வது. இன்னைக்கு காலிங் பெல் இருக்குது, அன்னைக்கு தட்டணும், கதவை தட்டணும். கதவை தட்டிட்டு கதவுக்கு முன்னாடி நிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இதா அதா பாபா கௌமின் லம் யஸ்தக்பிரில் பாப மின் தில்கா அல் வஜ், முகத்துக்கு முகம் நேரமாக கதவுக்கு முன்னாடி இப்படி நிக்க கூடாது. திறக்கிறது ஏதாவது பெண்களாக இருந்தால் என்ன ஆயிரும், ஹராம பார்த்ததனுடைய ஒரு ஒரு குற்றம் கிடைக்கும், அவங்களுக்கும் ஒரு வெக்கம் வந்துடும். ஒருவேளை அவங்க கணவன் தான் வந்திருக்கிறான்னு சொல்லி தலை கூட மறைக்காம வந்து திறந்து பார்த்திருப்பாங்க இல்லையா. அதனால் தட்டி விட்டு ஓரமாக நிற்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் மின் ருக்னில் ருக்னில் அய்மனி அபிலைஸ், வலது பக்கமோ இடது பக்கமோ தட்டி விட்டு ஒதுங்கி நிக்கும். யாரேன்னு உள்ள இருந்து கேட்டா என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? பாருங்க எந்த அளவுக்கு நுண்ணறிவோடு எவ்வளவு நுட்பமான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கதவை தட்டினார் ஒரு சஹாபி, மந்தா யாரது என்று பெருமானார் உள்ளிருந்து கேட்டார்கள். நாயகத்தினுடைய வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி வந்து நாயகத்திடத்தில் காரியத்தை பேசுவதற்காக வேண்டி கதவு தட்டினாங்க. உள்ளிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மந்தா, சஹாபி சொல்றாரு அன நானுன்னு சொல்றாரு. அப்படித்தானே சொல்லுவோம்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். அப்படி சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். தட்டிவிட்டு நான் தான் எதிர்த்துனா யாரு? நான் தான் யாரு? நான் தான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்றவனுக்கு தெரியும் நான் யார் என்று. கேட்பவனுக்கு நான் என்றால் என்ன? உன் பெயரை உன் தந்தையின் பெயரோடு சேர்த்து சொல், நான் வந்திருக்கிறேன், இன்னாளுடைய மகன் இன்னான் வந்திருக்கிறேன் என்று சொல் என்று அந்த சஹாபி இடத்தில் எழுதினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இது ஒரு எடுத்துக்காட்டுகள் தான். நுட்பமான இன்னும் பல விஷயம், எல்லாம் ஒழுக்க நெறிமுறைகள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரிடத்தில் என்று சொல்லுகிற தன் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்க நெறிமுறைகளை பெருமானார் கற்றுத்தருகிறார்கள். சரியத்து கற்றுத்தருகிறது. அந்த ஒழுக்க நெறிமுறைகளை எல்லாம் கொஞ்சம் கீப் அப் பண்ணா இன்னைக்கு பாருங்க, இது சொல்லப்பட்டது 1400 வருடங்களுக்கு முன்னதாக. டார்க் ஏஜ் என்று சொல்லப்படுகிற இருண்ட யுகத்துல சொல்லப்பட்ட உபதேசங்கள் இது. இன்னைக்கு டெவலப்மெண்ட், இன்னைக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் லட்சக்கணக்கான ரூபாய்கள் காசு கட்டி படிக்கிற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸுகள்ல, ஆட்டிடியூடு சேஞ்ச் பண்ணுவதற்குண்டான கிளாஸுகள்ல சொல்லப்படுவதுதான் இது. இது 1400 வருடங்களுக்கு முன்னால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அவசியம்? ஒழுக்கம் இல்லையா? இதை முழுமையாக ஒரு மனிதன் அறிந்து வாழுகிற பொழுது அவன் மனிதனாக, உண்மை மனிதனாக, ஏன் மனிதர்களுடைய தலைவராக அவன் மாறுகிறார். ஒழுக்கம் தான் தலைவனுக்கு மிக முக்கியமான அவசியம். ஒழுக்கம் ஒரு மனிதனை தலைவனாக மாற்றவும் செய்கிறது. நிறைய எடுத்துக்காட்டுகிறது. சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார். அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமை சாலிம். சாலிம் மௌலா அபு அபி ஹுதைஃபா என்றுதான் சொல்வார்கள். அபு ஹுதைஃபாவின் அடிமை சாலிம் என்று சொல்வார்கள். அந்த சாலிம் பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு தோற்றத்தை இருந்தவராக இருந்தார். கருப்பு நிற தோற்றம் உள்ளவராக, எல்லோர்களாலும் அருவருக்கப்படுகிற, யாரும் பிரியப்படாத ஒருவராக இருந்தார். பழைய முதலாளி சாலிமை அடிமை சந்தையில் விற்க வந்த பொழுது அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வாங்க வந்திருக்கிறார்கள். ஒரு அடிமையை வாங்கலான அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்காங்க. இந்த அடிமையை எப்படியாவது வித்துரலாம், இவனை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, குழந்தைகளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, நமக்கும் பிடிக்க மாட்டேங்குது, வித்துரலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் அந்த பழைய முதலாளி. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு கூவி கூவி விற்கிறார் பழைய முதலாளி. யாரும் வாங்குவதாக இல்லை. ஏனால் முகத்தை பார்த்து அந்த தோற்றத்தை பார்த்து எல்லாரும் திரும்பி திரும்பி போறாங்க. கூவி கூவி முதலாளிக்கே வாய் கடைஞ்சு கடைசியில சாலிம் இடத்துல, நீயே கூவு, என்னை வாங்குபவர்கள் யாராவது உண்டா என்று நீயே கூவு. எந்த அடிமைக்கும் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அவரே கூவினார், என்னை வாங்குபவர்கள் யாராவது உண்டா, என்னை வாங்குபவர்கள் யாராவது உண்டா. அவ்வளவு கேவலமாக, அவ்வளவு கேவலமாக வியாபாரம் நடத்தப்பட்டது சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வியாபாரம். அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் வாங்கினார்கள். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய ஒழுக்க நெறிமுறை உள்ளவர் தெரியுமா? தோற்றத்தில் அல்ல ஒரு மனிதனுடைய கண்ணியம், ஒழுக்கத்தில் தான் ஒரு மனிதனுடைய கண்ணியம். சைதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய நிற்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகும் பொழுது அடுத்த தலைவராக, அடுத்த பிரசிடண்டாக, அடுத்த கலீஃபாவாக யார் ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து உமர் தான் இந்த கலீஃபாவாக ஆக வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்க இருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரிடத்திலையும் உறுதியாக சொல்லவில்லை, நீதான் அடுத்த பிரசிடண்டாக, அடுத்த கலீஃபாவாக ஆகணும் என்று சொல்லல. மாறாக ஒரு ஆரங்க சங்கத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தயார் பண்ணி, நீங்க ஆலோசனை பண்ணி சொல்லுங்க, அவங்க தான் அடுத்த அரசர் என்று சொன்னார். அந்த உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரணப்படுக்கையில் படுக்கும் பொழுது தங்களோடு நெருங்கிய சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், யாரு அடுத்த ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்று நீங்கள் சொல்லல, இருந்தாலும் உங்க மனசுல ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை மக்களுக்கு சொல்லல, மக்கள் பிரியத்தில் நீங்கள் விட்டு விட்டீர்கள், ஆனால் உங்கள் மனசுல ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது யாரு என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அபு ஹுதைஃபாவின் அடிமை சாலிம் அந்த இடத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் நான் அவருக்கு பரிந்துரைப்பேன், அவ்வளவு ஒழுக்க நெறிமுறை உள்ளவர் அவர் என்று சொன்னார். ஒரு மனிதனை தலைவனாக உயர்த்துவது ஒழுக்கம் தான். ஒழுக்கம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் அடங்கி போகுவது, அமைதியாக இருப்பது, மௌனமாக இருப்பது என்றல்ல. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய இடத்தில் செவ்வையாக முழுமையாக செய்வதுதான் ஒழுக்கம் என்பது. ஒரு தவறை காணும் பொழுதும் நமக்கு எதுக்கு என்று சொல்லி அடங்கி போவதற்கு பேர் சரியத்தில் ஒழுக்கம் அல்ல. தவறை காணும் பொழுது துணிச்சலாக சுட்டி காட்டுவதற்குண்டான துணிச்சலும் இருக்க வேண்டும்.
அதே சமயத்தில் மரியாதையும் கடைபிடிக்க வேண்டும். நன்மையை ஏவுவதில் எந்த கூச்சலும் இருக்கக்கூடாது. இதைத்தான் ஒழுக்கம் என்று சொல்லுவோம். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போவது ஒழுக்கம் அல்ல. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செவ்வையாக அழகாக எடுத்து சொல்ல வேண்டியதை துணிச்சலோடு எடுத்து சொல்வதற்கு பேர் தான் ஒழுக்கம் என்பது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய முழு உருவமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னகல அலா குலுபின் அலீம் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா, நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இல்லையா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒழுக்கத்தின் ஒரு எடுத்துக்காட்டை பாருங்களேன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாகத்தான் நாம் பேச இருக்கிறோம். நாயகத்தினுடைய ஒழுக்கத்தின் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு அய்யதுஉவா அர்ரஜுல பி அஹப்பி அஸ்மாஇஹி இலைஹி. ஒரு மனிதனை அழைப்பதாக இருந்தால் என்ன பெயர் வச்சு அழைப்பாங்க தெரியுமா? நாயகம். இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. கண்ட பட்ட பேரெல்லாம் வச்சு இல்லையா, இருக்கிற போது இல்லாத போது கூப்பிடுறமே. நாயகம் அழைப்பதாக இருந்தால் அவனுக்கு எந்த பெயர் கூப்பிட்டு அழைத்தால் அவனுக்கு பிரியமாக இருக்குமோ அந்த பெயர் கூப்பிட்டுதான் நாயகம் அழைப்பான். ஒரு பெயரை நாயகம் பட்டை பெயராக வைத்தாலும் கூட அவனுக்கு கண்ணியம் தருவதை போன்றுதான பட்டை பெயரைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பார்களாம். ஒருவரை ஹாஜியார் என்று அழைப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படித்தான் அழைக்க வேண்டும் இல்லையா? ஒருவரை அண்ணா என்று போட்டு அழைப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அவரை அப்படித்தான் அழைக்க வேண்டும். அல் ஜனாப் என்று போட்டு அழைப்பது மகிழ்ச்சியாக இருந்தால் அதற்கு பேர் சோப்பிடுவது அல்ல, அதற்கு பெயர் ஒழுக்கம், பெருமானாரின் வழிமுறை. ஒரு மனிதனுக்கு எந்த பெயர் போட்டு அழைப்பது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ, ஒரு அழைப்பு தானே, அதில் அவனுக்கு சந்தோஷம் தருகிறதா, அந்த சந்தோஷம் அவன் பெற்றுக்கொள்ளட்டும். குழந்தைகளோடு சின்ன பூனை குட்டிகளோடு விளையாண்டு கொண்டிருப்பார் எப்பொழுதும் அப்துல்லா என்ற ஒரு சஹாபி. எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன பூனை பாக்கெட்லயே இருக்கும், இங்கே இருக்கும். ஒரு பட்டை பெயரை வைத்தார், யா அபா ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் உண்மையான பெயர் அப்துல்லா. அவருக்கு பெருமானார் வைத்த பட்டை பெயர் தான் அபூ ஹுரைரா, பூனைகளின் தந்தையே. அழகாக அழைத்தார் இல்லையா? அலி ரலியல்லாஹு அவர்கள் தன் மருமகனார் பள்ளிவாசலில் படுத்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்புவதற்காக வேண்டி வந்தார்கள். வந்தபொழுது நாயகத்தில் காலொச்சையை கேட்டு எழுந்து கொண்டார். எழும் பொழுது பள்ளியில அன்னைக்கு மண்ணா இருந்துச்சு, மஸ்ஜித் நபவி மண்ணுதானே, மண்ணெல்லாம் முதுகுல ஒட்டி இருந்தது. பெருமானார் அழைத்தார்கள், யா அபத்துராப், மண்ணின் மைந்தனே என்று சொல்லி அழைத்தார். இவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறார் இல்லையா? அந்த ஆளு நம்ம பேசுறது, அந்த ஆளு கேட்கட்டுமே, அந்த ஆளு ஒரு ஆளையும் அப்படி அழைக்க கூடாது. நீ அவர்கள் தவறு செய்வதாக இருந்தாலும் கூட அந்த பட்டை பேர்களை வைத்து அவர்களை அழைக்க கூடாது. அவர்களுக்கு பிரியமான வார்த்தை அதுதான் ஒழுக்கம் என்பது நாயகத்தின் ஒழுக்கத்தின் உச்சகட்டத்தின் ஒரு உதாரணம். இது நபிமார்கள் ஒழுக்கமுள்ளவர்கள். அல்லாஹுவிடத்தில் பேசும் பொழுது கூட ஒழுக்கத்தோடு பேசுவார்கள். ஒரு மனிதனுக்கு முதல்ல வேண்டியது அல்லாஹுவோடு உண்டான ஒழுக்கம் தான். அல்லாஹுவோடு ஒழுக்கம் வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா என்ன ஒழுக்கத்தின் உச்சகட்டங்கள். அதெல்லாம் தவறு செய்தது அபுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி கனியை சாப்பிட்டு விட்டார். அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பல சமயங்களில் அவர் இப்படியும் சொல்லி இருக்கிறார், வாதத்திற்காக அல்லாஹ் நாடினா நான் செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பனா வலம்னா அம்ஃபுஸனா வ இல்லம் தஃஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். எங்கள் இரட்சகனே, நான் எனக்கே அநீதி அளித்து விட்டேன், நான் எனக்கே அக்கிரமம் செய்து விட்டேன். அந்த துஆவினுடைய அந்த கோர்வையை பாத்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை பத்தி வருது, பானியத்தை குடிக்க வைக்கிறான். அந்த இடத்துல எனக்கு நோயை தந்தவனும் அவனே, எனக்கு நிவாரணத்தை தருபவனும் அவனே என்று சொல்ல வேண்டிய இடத்துல அப்படி சொல்லாம நோயாளியாக ஆகிவிட்டால் அவன் தான் அதற்கு நிவாரணத்தை தருவானாம். நாம சொல்ல
சொல்வதுண்டு அடிக்கடி இல்லையா, அல்லாஹ் தான் நோய் அல்லாவே எடுப்பான்னு சொல்லி அது ஒரு ஒழுக்கக்கேடாக கருதுகிறார்கள் நபிமார்கள். ஒரு கட்டது என் பக்கம் வரும்பொழுது அதை அல்லாஹ்விடத்தில் சேர்க்கவில்லை. படைத்தது அல்லாஹ், நேர்மார்க்கத்தை காட்டியது அல்லாஹ், உணவளித்தது அல்லாஹ், வாணியம் அளித்தது அல்லாஹ். நோய் என்று வரும்பொழுது வைதா மரில் தூ, அந்த வார்த்தை வித்தியாசப்படுகிறது. வைதா மரில் தூ, நான் நோயாளியாக ஆனால் பஹுவயஷ்வீன், அவன் தான் எனக்கு நிவாரணத்தை தர வேண்டும். அங்க சொல்ல வேண்டிய வார்த்தை வைதா அமரலனி, அவன் எனக்கு நோயை தந்தால் அவன் தான் ஷிஃபாவை தர வேண்டும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் எனக்கு நோயை தரல, நான் தான் நோயாளியாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி அல்லாஹுக்கு முன்னால் அந்த பணிவு காட்டுகிறார்கள் இல்லையா. எல்லா நபிமார்களுடைய துவாக்களும் போடப்படுகிறது குர்ஆனில், அவர்கள் அந்த ஒழுக்கத்தை காட்டுகிறார்கள். அப்ப முதன்மையாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒழுக்கம் வேண்டும், இறைவனோடு ஒழுக்கம். இறைவனோடு ஒழுக்கம் என்றால் என்ன? அழகாக சொன்னார்கள் இமாம்கள், இறைவனோடு உண்டான ஒழுக்கம் என்றால் சியானத்து முஆமலத்தி அய் யஷூபஹா பினகீசத்தின், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எந்த குறையும் இல்லாம கோடு போட்ட மாதிரி, கோடு போட்ட மாதிரி கரெக்டா பண்ணிரணும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை. ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. நம்மள அதிகமானவர்கள் ஐவேளை தொழக்கூடிய தொழுகையாளிகள் தான், ஆனால் தொழுகையினுடைய நேரத்தில் கை எங்க வைக்க வேண்டும், கண் எங்க வைக்க வேண்டும், கல்பு எங்க வைக்க வேண்டும், அவயவங்கள் எங்க வைக்க வேண்டும், கால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு அதாவது அதாவது இடத்தில் வைப்பதற்கு பெயர் தான் ஒழுக்கம், தொழுகையில் ஒழுக்கம். இன்னைக்கு அதே இல்லை. ஏனாதானோ வந்து நின்று கையை கட்டும்போது தலைவர்கள், கட்சி தலைவர், கட்சி தொண்டர்கள் கை தூக்குற மாதிரி எடுத்து வைப்பேன். தன்னுடைய கைகளை உயர்த்துவார்கள் பெருமானார் கட்டிய சொன்ன அந்த வாயோடு பெருமானார் ரெண்டு கையையும் செவி வரைக்கும் உயர்த்துவார்கள். அதற்கு பின்னால் வலது கையை இடது கையின் மீது வைத்து அதையும் அழகாக துல்லியமாக சொல்வார்கள். வலது கையினுடைய பள்ளை இருக்கிறது இல்லையா உள்ளங்கை, அந்த உள்ளங்கையை இடது கையினுடைய மேற்புறமாக வைத்து அவனுடைய சிறுவரலையும் அவனுடைய பெருவரலையும் வட்டமிட்டு மூன்று விரல்களை நீட்டி வைத்து அதை தகத்த சுரத்தி பொக்குளுக்கு கீழ் வைப்பது, அதுதான் ஏவப்பட்டிருக்கிறது, அதுதான் அல்லாஹோடு செய்ய வேண்டிய ஒழுக்கம். இது தொண்டைக்கு கீழே இருந்து பொக்குள் வரைக்கும் இடம் இருக்குது. ஒருத்த இங்கே மாத்தி 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 இல்லையா. வாயில் பின் ஹஜர் ரிப்போர்ட் செய்கிற ஹதீஸ், முஸ்லிம் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம் என்ற கிதாபில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வைப்பார்களாம், அதுதான் ஒழுக்கம். கண்கள் எங்க இருக்க வேண்டும்? கை தக்பீருக்காக வேண்டி கை உயர்த்தப்படும் பொழுது கண்கள் கிபிலாவுக்கு நேர் இருக்க வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். நிற்குகிற சமயத்தில் கால்களுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும்? கத்ர அர்பஅ அஸாபிஅ, நான்கு விரல்கள் விரித்து வைத்தால் எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் கேப் இருக்கணும் ரெண்டு கால்களுக்கு இடையில. ஒரு கால் மஷ்ரிக்கிலே, இன்னொரு கால் மகரிபிலே இருக்க கூடாது, வடக்கிலே இன்னொரு கால் தெற்கிலே இருக்க கூடாது. ரெண்டு கால்களுக்கு இடையில கத்ர அர்பா அசாபி, நாலு விரல்களுக்கு உண்டான இடைவெளி தான் இருக்க வேண்டும், அதுதான் ஒழுக்கம். கால் விரிய விரிய இடைவெளி அதிகமாக அதிகமாக ஒழுக்கம் குறைந்து 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 கொண்டது இல்லையா. கால் விரிக்க விரிக்க ஒழுக்கம் குறையும், கால் சேர்க்க சேர்க்க ஒழுக்கம் கூடும், அதுதானே நிற்பதனுடைய ஒழுக்கம். அப்படித்தானே அல்லாஹுக்கு முன்னால் கண்கள் எங்க இருக்க வேண்டும்? தக்பீர் கட்டிய உடனே கண்கள் சுஜூதின் பக்கம் இருக்க வேண்டும். இனி முகாரணத்தை மா தக்பீரத்தில் இமாம், அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இமாமனுடைய தக்பீரோடு சேர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய தக்பீர் இமாமை பின்பற்றி தொழுவதாக இருந்தார், அதுக்குத்தான் தக்பீரத்து தஹரிமா கிடைக்கணும்னு சொல்றது. மன் அதரக்கல் இமாம ஃபி ருகூஹி அதரக்க ரகஅ, அது ஒரு பொதுச்சட்டம். இமாம ருகூல வந்து குடிச்சிட்டா அந்த ரகஅத் கிடைச்சிரும், அது பொதுச்சட்டம். ஆனால் முழுமையான பலனை இமாமத்தினுடைய ஜமாஅத்தினுடைய முழுமையான சவாபை அனுபவிக்க வேண்டுமா? இமாம தக்பீர் கட்டின உடனேயே முகாரணத்தில் இமாம் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னதாக வந்து ஜாயின் ஆயிரும், காமத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுவாங்க. தக்பீர் கட்டதுக்கு பின்னாடியும் இவர் தக்பீர் கட்டி இருக்க மாட்டார். ஃபாத்திஹா ஓத ஆரம்பிச்சாலும் ஒரு ஏனோதானோ
இல்லையா? அப்படி இல்லாமல் காமத்து ஐயா அரசலா என்று சொல்லும் பொழுது ஓடி வந்தது. நாம அவசரமாக வந்து சஃபில் நின்று விட்டால் கதுக்காமத்து சொலா என்று காமத்துல சொல்லும் பொழுதே நியத்தை ஆரம்பிச்சிடணுமா? இமாம் எப்ப தக்பீர் கட்டுவார் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தக்பீருக்காக இமாம் கை உயர்த்தி கட்டிய உடனே முக்காரணத்தில் இமாம் இமாமோடு சேர்ந்து தக்பீர் கட்ட வேண்டும். அப்படித்தான் இமாம்கள் தங்கள் வாழ்க்கையில் தொழுதார்கள். இப்னு சமாஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதஹபுனுடைய பெரிய இமாம் அவர் சொல்லுகிறார், மக்கஸ்து 40 சனா, 40 வருடமாக நான் தக்பீரத்துல் ஊலா என்று சொல்லுகிற இமாமுனோடு இமாம் ஃபாத்திஹா ஓத தொடங்கிறதுக்கு முன்னாடி இமாம ஜாயின்ட் ஆகற அந்த ஒரு தக்பீரை நான் மிஸ் ஆக்கினதே இல்ல. லம் தஃப்தனி தக்பீரத்துல் ஊலா இல்லா மாத்தத் யௌம உம்மி, என் தாயார் மரணித்த அந்த ஒரே ஒரு வக்கத்துல மட்டும் ஜமாஅத் மிஸ் ஆகல, முதல் ரக்அத்து மிஸ் ஆகல, தக்பீரத்துல் ஊலா மிஸ் ஆயிடுச்சு. நான் வர்றது கூட ஃபாத்திஹா ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில ஒரு தடவை கூட நமக்கு அப்படி ஒரு தொழுகை கிடைச்சிட்டு இல்லேன்னு நாம சொல்லணும். வாழ்க்கையில ஒரு தடவை தான் அவங்களுக்கு அந்த தக்பீரத்துல் ஊலா நஷ்டமா இருக்கிறது. இதெல்லாம் தொழுகையினுடைய ஒழுக்கங்கள், அல்லாஹ்வோடு நாம் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் கண்ணியமிக்கவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் வருங்கிற வாரங்களில் நாம் பார்க்கலாம். அதுபோன்று நம் பெற்றோர்களிடத்தில, நம் சமுதாய தலைவர்களிடத்தில, உலமாக்களிடத்தில, பெரியோர்களிடத்தில, சிறியோர்களிடத்தில ஒழுக்கங்களை சரியாக அறிந்து கொண்டு செயல்பட்டால் மனிதனாக வாழலாம், மனிதனாக மரணிக்கலாம். அல்லாஹ் அதற்கு பாக்கியம் செய்தருள்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.